ஹலோ. ஸோ மை செல்ஃப் இவாஞ்சலின் கார்த்திக் கான்சால்வஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ 1 இயர் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணி வந்துட்டு 365 டேஸ் ஆச்சு நேற்றையோட. ஸோ ஐ வுட் லவ் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஏ குட் ட்ராவல் வித் மை பில்லியம் டிரைவர் கார்த்திக் கான்சால்வஸ். நாங்கள் வந்துட்டு எங்கள் லைஃப் ஜேர்னி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். So, this 365 days, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டில் ட்ராவல் பண்ணோன்னு தெரியல. பட் ஃபெட்டப்பே ஆகல எனக்கு. ஜஸ்ட் ஐ வாஸ் என்ஜாயிங் மை ரைடு வித் ஹிம். எனக்கு ரொம்ப ஹி வாஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஆனால் எவ்வளோ ஜாலியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஆக்சுவலி எல்லாருக்குமே இருக்கிற அந்த பதட்டம் பயம் எல்லாமே எனக்குள்ளேயும் இருந்துச்சு. மேரேஜ் ஆக போகுது, என்ன பண்ணுவோம், என்ன அடுத்தது அப்படின்னா எல்லா கேள்விக்குமே பதிலாக என்கிட்ட கார்த்திக் வந்தார். அப்போது நான் வெளியே பார்க்குறப்போ வெரி குட் பர்சன், பட் 24/7 ஒரு பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எப்படி என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் நானும் கடந்து போனேன். பட் ஆஃப்டர் 365 டேஸ் முடிஞ்சு என்கிட்ட ஒரு பதிலோடு நிற்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் 365 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. லாஸ்ட் இயர் இந்த டைமில் வந்துட்டு நான் கேரளாலேருந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி எங்கள் மேரேஜ் நடந்துச்சு. கொரோனா டைமில் மேரேஜ் ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு அங்கேருந்து இ பாஸ் வாங்கி குவாரண்டைன் ஆகி 14 டேஸ் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. நிறைய டேட்ஸ் ரிஃபர் ஆச்சு எங்களுக்கு மேரேஜுக்கு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்கு. மேரேஜ் ஆகிறப்போ எல்லோரும் அழுவாங்க, நாங்கள் சிரிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஏய் மேரேஜ் ஆயிடுச்சா நமக்கு அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கடைசி வரைக்குமே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அந்த மாதிரி தான் எங்கள் மேரேஜ் டேஸ் போச்சு. அது முடிஞ்சு இப்போ வந்து அது யோசிக்கிறப்போ இட் வாஸ் லைக் டே மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேரேஜ் டே விட எங்கள் ஆனிவர்சரி வாஸ் அ சூப்பர் ஸ்பெஷல். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அண்ட் மோர் ஓவர் நிறைய கேக்ஸ் எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நேரில் வந்து விஷ் பண்ண எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக, நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்ல, சியூசன் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிக் தேங்க்யூ. மேரேஜுக்கு வந்து எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல பையன், கார்த்திக் ரொம்ப நல்ல பையன். நான் என்னடா இப்படி நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்வைட் பண்ண அந்த டைமில் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு. ஸோ இவங்க ஏதோ ஒரு மோடிஃபை வேர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க பேசணுமே அப்படின்னு சொல்லி நினச்சேன் உண்மையாலுமே. பட் இப்போ நான் சொல்கிறேன், கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல பர்சன். அதை எனக்கு பைக் வாங்கி கொடுத்தனால நான் இதை பேசலை, இல்லைனாலும் இஸ் அ வெரி ஜெம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம ஒரு மூவிஸ் எல்லாம் பார்க்குறப்போ இந்த வினி தாண்டி வருவாயா, ஜில்லன் ஒரு காதல், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம லைஃப்பில் நடக்குமா, அந்த மாதிரி ஒரு கப்பல் மேட்ச் எல்லாம் ஆகுமா அப்படின்னுலாம் யோசிப்போம். அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னடானா, நானே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷஸ் வந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டீங்க, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய லைக் லவ் வீடியோஸ் அது இது தான் எப்போவுமே நீங்கள் எப்படி இப்படி ஹாப்பியாகவே தான் இருப்பீங்க. நோ, லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நாங்கள் ரெண்டு பேருமே வீழ்வோம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் திரும்பவும் எழுந்திருப்போம், ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஃபைட்ஸ் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். நாங்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே லைக் ஒரே மாதிரி மிங்கிலெல்லாம் போக மாட்டோம். எனக்கு ஒன்று பிடிக்கும், கார்த்திக் ஒன்று பிடிக்கும். ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒன்று எடுப்போம், அதில் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், ஃபைட்ஸ் வரும். ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா, ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுப்பாங்க, ரெண்டு பேரும் நாங்கள் பேசி சால்வ் பண்ணிப்போம். இதெல்லாமே நடக்கும். ஆனால் எங்களுக்குள்ள மோர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, வி லவ் ஈச் அதர் நிறைய. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து நிறைய வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் போது கடைசியாக வந்து நிற்கிறது, ஏ நம்ம இவாஞ்சலின் தா, நம்ம கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கும். இது எனக்கு பிளஸ்ஸிங் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் எ பிளஸ்ஸிங் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த 365 டேஸுமே நம்ம இந்த மேரேஜ் முடிஞ்சு பொண்ணை கையில் கொடுக்குறப்போ டேடி ஒரு வார்த்தை சொல்லுவார். எங்கள் டேடி அதே தான் சொன்னார், என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இன்டு த ஹார்ட் எடுப்பாங்கன்னு தெரியல. இந்த வீடியோக்காக எல்லாருமே சொல்கிற மாதிரி கேட்டுட்டு கையை பிடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. பட் உண்மையாலுமே அது கார்த்திக் வந்துட்டு ரொம்ப உள்வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் அழுத விஷயங்கள் எல்லாமே நான் ரொம்ப எமோஷ்னல் அது மேபி தெரிஞ்சிருக்கேன், என் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எமோஷ்னலான பர்சன் நான் அழுதது வந்து ரொம்ப ஹாப்பியான தருணங்களுக்கு மட்டுமே தான் அழுதுருக்கிறேன் தவிர, மற்றபடி என்னை ஹர்ட் பண்ணி நான் அழுததே கிடையாது. என்னை ஹர்ட் பண்ணுறதுங்கிறது ஃபைட்ஸ் எல்லாம் வரும், பட் அதுலலாம் நான் ஹர்ட் ஆனதே கிடையாது, அந்த மாதிரி பேசினதும் இல்லை. பட் நான் அழுத விஷயங்கள் எல்லாமே வந்து லைக் நான் ரொம்ப ஹாப்பியாக பிளாஸ்டாகி அழுதது மட்டும்தான் இருக்குது. அதுக்கே ஒரு பிக் தேங்க்யூ. என் க்வெஸ்டின்ஸுக்கு எல்லாமே ஒரு பதிலாக கார்த்திக் என் லைஃப்பில் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன இது நான் என்னங்கிறதே லைக் வாட் இஸ் இவாஞ்சலின் அப்படிங்கிறத க்வெஸ்டின் கேன்சரும் கார்த்திக் தான் ஃபில் பண்ணியிருக்கான். மேரேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்கணும், நான் வந்து கரெக்டாக நம்ம ஓகேவா இருப்போமா இல்லை அவன் ஓகேவாங்கிறதுக்கான ஒரு பதிலும் கார்த்திக் வந்துட்டு பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க. நாங்கள் வந்து பர்ஃபெக்ட் கப்பல்ஸ் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, நாங்கள்லாம் அன்பர்ஃபெக்ட் தான், பட் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு வேணால் நான் சொல்லிப்பேன். கார்த்திக் இந்த இணை தாண்டி வர வேலை வரல, கார்த்திக் அந்த மாதிரி தான் கான்ஸ். ஸோ எனக்கு அவனை பற்றி சொல்கிறப்போ 1000 times ஆர் நாட் இனஃப் டு எக்ஸ்பிரஸ் அ லவ் ஹீஸ் ஷோயிங் டுவர்ட்ஸ் மீ. அதுதான் உண்மை, அவ்வளோ லவ், பட் அவனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் தெரியாது. லைக் ஐ லவ் யூ ஆஞ்சலின் அப்படி இப்படின்னால சொல்கிறக்கெல்லாம் தெரியவே தெரியாது, பட் த்ரூ ஹிஸ் ஒர்க்ஸ் ஹி வில் ஷோ தட். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து கொண்டு வந்து சேர்க்குற விதம் இருக்கும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சாக்லேட்டாக இருந்தாலும் அது வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதில் என் பேர் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கார்த்திக் நிறையா பண்ணுவார். அண்ட் இந்த 365 days நான் போகிற எல்லா இடத்துக்குமே கார்த்திக்கும் வந்திருக்கேன், கார்த்திக் போகிற எல்லா இடத்துக்குமே நானும் போயிருக்கேன். நான் நிறையா கேப்ஷனில் கூட சொல்லியிருப்பேன், நான் வேதாள மாதிரி உன் கூடயே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை, நான் மேக்ஸிமம் எங்கே போனாலும் கார்த்திக் கூட போவேன். அதுக்கு நிறைய பேர் கேட்ட ஒரு க்வெஸ்டின் இருக்குது, ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கார்த்திக் கூடயே போயிட்டுருக்கீங்க, கார்த்திக்கை தனியாக விடலை, கார்த்திக்கை வந்துட்டு என்ன இப்படி ரெஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, கார்த்திக் இப்படி அதுக்கு முன்னாடி எப்படி ஜாலியாக போயிட்டுருந்தான், இப்போ பாரு எப்போ பார்த்தாலும் இவாஞ்சலின் வந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் அவ்வளோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக அவனை வந்து பாதுகாத்துருக்கு பொக்கிஷமாக கொண்டு போகிறக்கெல்லாம் நான் கூட வரல. எனக்கு வீட்டுக்கு போர் அடிக்குதுங்க, அதனால நான் கார்த்திகை கூட்டிகிட்டு வரேன். அண்ட் மோர் ஓவர் நான் ரைட் பண்ணுவேன், அதனால் அவன் பின்னாடி உட்காந்துட்டு என் கூட வருவான், நாங்கள் ஜாலியாக ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வரோம், அவ்வளோதான். அங்கே போய் அவனை விட்டுட்டு நான் பாட்டிக்கு என் வாக் பார்த்துட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்குள்ளே இல்லவே கிடையவே கிடையாது. ஸோ அந்த க்வெஸ்டினுக்கான பதில் தான் இது. அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட க்வெஸ்டின், ஏன் இவாஞ்சலின் ஃபோன் பண்ணல, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திக் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டான், இவாஞ்சலின் கால் பண்ணல, இவாஞ்சலின் அது பண்ணல, அதுக்கப்புறம் இவாஞ்சலின் ரைட் பண்ணல அப்படின்னு. எஸ் கார்த்திக் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இது பண்ணல, கார்த்திக்கோட லவ்ல நான் இது பண்ணுறேன். அப்போ திரும்பவும் க்வெஸ்டின், கார்த்திக் ரெஸ்ட்ரிக் பண்ணி நான் இது பண்ணவே இல்லை, எனக்கு டைம் கிடைக்கல, நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு மற்றவங்க கிட்ட கால் பண்ணுற அந்த எனக்கு அந்த தாட் எல்லாம் வரவே இல்லை. பர்த்டே வந்துச்சா எனக்கு விஷ் பண்ணணும், இவங்க பர்த்டே நம்ம விஷ் பண்ணணும், அவ்வளோதான் தோணுதே தவிர அது தாண்டி எல்லாமே நாங்கள் என்கேஜாகவே இருக்கோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுறது, கார்த்திக்கிட்ட மிங்கிள் ஆகுறது, எங்களுக்கு டைமே பற்ற மாட்டேங்குது, 1 o'clock அது வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். என்ன பேசணும் எங்களுக்கே தெரியாது, ஆனால் எங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அதனால மேபி நான் வந்து கால் பண்ணுறதுக்கு விட்டு போயிருக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமா, ஏன் கால் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு, எங்கள் ஃபீல்டு அதனால நாங்கள் அதில் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களை நான் எப்பாச்சும் ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாரி. நீங்கள் எப்போ வேணால் நான் கால் பண்ணலாம், நான் அது இப்போவும் சொல்லியிருக்கிறேன், நான் கால் பண்ணலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் எப்போ வேணால் நான் கால் பண்ணிக்கலாம், நான் எப்போ வேணாலும் காலை எடுத்துப்பேன். அது ஹெட் வெயிட்டோ ஆட்டிடியூட் காமிக்கிறதோ எதுவுமே கிடையாது. மோர் லவ் என்கிட்ட வரனால எனக்கு என்ன சொல்கிறது, மற்றதெல்லாமே பிளாங்க் ஆகுது, அதுதான் உண்மை, மற்றபடி எதுவுமே கிடையாது. நான் அப்படி உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன், ஐ ஆம் ஸோ சாரி ஃபார் தேட். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் பர்ஃபெக்ட் ஒய்ஃபான்னு கேட்டால் எனக்கு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு கார்த்திக்கை பார்த்துக்கெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போவே குக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், நிறையெல்லாம் வராது. பட் கார்த்திக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை எப்படி பாதுகாத்துக்கணும், எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்துட்டு ரொம்ப அருமையாக நான் கற்றுக்கிட்டது வந்து கார்த்திக்கிட்ட தான். நான் நினச்சேன் எங்கள் டாடி மட்டும்தான் எனக்கு வந்துட்டு என்னை ரொம்ப மதிப்பார், ஒரு பொண்ணாக என்னை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பட் கார்த்திக் என்ன மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ண, ஒரு பொண்ணு அப்படின்னாலே அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவன் கொடுக்குறான். அப்போ வந்து ஒய்ஃபுங்கிறப்ப எனக்கு அதை விட ரெஸ்பெக்ட் கிடைக்குது.
ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் ஆசைப்பட்டதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே கிடைக்குது. அது சோர்ஸ் இருக்கோ இல்லையோ, பட் எனக்கு அது கிடைக்குது. ஹெல்மெட் கிடைச்சிருச்சு, பைக் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆனால் நான் இது எதுவுமே என்கிட்ட எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டு நான் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே எங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் வாங்கி இதை வாங்கித்தா கார்த்திக் அப்படின்னு சொல்லி எதுவுமே வாங்கி நான் நினைக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு முன்னாடியே வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அது சொல்கிறக்குள்ளேயே எனக்கு அந்த திங்ஸ் வந்து என் கையில் கிடச்சிருக்கு. ஸோ பிளஸ்ஸிங். நிறைய இன்ஸ்டா கேப்ஷன்ஸு, இன்ஸ்டாகிராமில் இருக்க போஸ்ட் எல்லாமே வந்துட்டு கேர்ள்ஸை வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. கேர்ள்ஸ் இது பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் அதெல்லாமே நடக்குது தான். அது எதுவுமே நான் வந்துட்டு நோன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே நடக்குது தான். பட் அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனை வந்துட்டு என் லைஃப்பில் பார்க்குறப்போ, எதனால நான் போட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அது கிடச்சிருக்கு. நான் மற்ற எல்லாருக்குமே இது கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறனால எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் இது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த 1 இயர் எல்லாருமே சொன்ன மேரேஜோட ஃபஸ்ட் டே இருக்கிற ஹாப்பினஸ் 1 இயர் முடிஞ்சு நீ சொல்லு அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு. 365 days முடிஞ்சு அதே எக்ஸைட்மெண்ட்டில் திரும்ப நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் மேரேஜ் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன். அந்தளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்களை விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச் கார்த்திக் கான்சால்வஸ்.